மூன்று இலக்க நம்பரை ஒற்றை இலக்க நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 3 டிஜிட் நம்பரை 1 டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கிறங்க. போட்டுட்டு இந்த 3 டிஜிட் நம்பர் இருக்கா, ஃபஸ்ட்டு எதை வகுக்க போகிறோம் அப்படிங்கிறத உள்ளே போட்டுக்கிறங்க. 450 உள்ளே போட்டுக்கிறங்க. பை 6 வெளியே போட்டுக்கிறங்க. வெளியே போட்டு வாங்க டிஜிட் வந்து டிவைட் பண்ணலாம். இங்கே 6 இருக்குது. 6 இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் எடுங்க. ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 4 இருக்குது. 6 விட இந்த நம்பர் உள்ள நம்பர் பெருசாக இருக்கணும். 6 விட 4 சின்ன நம்பர் அப்படிங்கிறனால நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்டை நம்ம சேர்த்து எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது மேலே என்ன செய்யணும், 0 கண்டிப்பாக போடணும். 2 டிஜிட்ஸ் எடுத்தீ அப்படின்னா மேலே வந்து 0 ஆட் பண்ணிக்கிறங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ சொல்லி பாருங்கள், 6 டேபிள் சொல்லி பாருங்கள். 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30, 6 6 are 36, 7 6 are 42, 7 6 are 42, 8 6 are 48ன்னு போயிடும். ஸோ இதை விட அதிகமாக வருது. ஸோ 7 6 are 42 இங்கே போட்டுருங்க. ரிமைனிங் என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன செய்யணும், எப்போவுமே ரைட் சைட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். 5 2 சப்ராக்ட் பண்ணால் 3, ஓகேவா, 3 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட்டு இந்த 3 வந்து இந்த 6 விட சின்ன நம்பர். ஸோ அடுத்த டிஜிட்டை இறக்குங்க. அடுத்த டிஜிட் என்ன, 0, ஓகேவா. இப்போ 30 ஆயிடுச்சு சொல்லி பாருங்கள். 1 6 6 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30. அடுத்து சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் 0. இல்லை கீழே வர்ற ஆன்சர் என்ன, இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. இந்த கீழே வர்ற ஆன்சர் என்னென்னா ரிமைண்டரு, அதாவது மீதி. மேலே உள்ள நம்பர் குவாஷன். குவாஷன்ட்னா என்னென்னா ஈவு, ஓகேவா. குவாஷன்ட்னா ஈவு, ரிமைண்டர்னா மீதி. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ஏ ஃப்ரூட் செல்லர் பைஸ் 531 ஆப்பிள்ஸ். ஹீ அரேஞ்சஸ் தம் ஈக்வலி இன் 9 பாக்ஸஸ். ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டஸ் ஹீ புட் இன் ஈச் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் செல்லர்னா பழம் விற்கிறவங்க என்ன செய்கிறாங்க, 531 ஆப்பிளை என்ன செய்கிறாங்க, வாங்குறாரு. அதில் என்ன செய்கிறாங்க, 9 பாக்ஸில் அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அவர் எவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் எவ்வளோ இருக்குது, 500. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 531. எத்தனை பாக்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 9 இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், இதை டிவைட் பண்ணால் எத்தனை பாக்ஸில் அவர் வச்சுருப்பாருன்னு சொல்லி பார்க்கலாம். எத்தனை ஆப்பிள்ஸை ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அவர் எத்தனை ஆப்பிள் வச்சுருப்பார், அதாவது 9 பாக்ஸில் அதை என்ன செய்கிறாரு, அதை அரேஞ்ச் பண்ணுறாரு. அரேஞ்ச் பண்ணுறாருன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எத்தனை ஆப்பிள் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வந்து நம்ம இதை டிவைட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறங்க. போட்டுட்டு 531 உள்ளே போடுங்க, 9 வெளியே போடுங்க. இப்போ என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு இங்கே 5 ஒரு டிஜிட்டு, இங்கே 9 எடுத்தீங்கன்னா அதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன செய்யுங்க, அடுத்த டிஜிட்டை சேர்த்து எடுத்துக்கிறோங்க. இங்கே 0 போடுங்க, இல்லைனா போடாட்டாலும் ஒன்று தான். போட்டாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். 59 தான், போடாட்டாலும் 59 தான், ஓகேவா. அடுத்து இங்கே பாருங்கள், 5 வந்து டிவைட் பண்ண முடியாதனால கூட ஒரு டிஜிட்டை எடுத்துக்கிறோம், 53. இப்போ 9th டேபிள் சொல்லி பாருங்கள். இங்கே என்ன டேபிள் இருக்கோ அந்த டேபிளால் நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். 4 9s are 36, 5 9s are 45, 6 9s are 54 வந்துடும். இதை விட அதிகமான நம்பர்னால ஸோ 45 போட்டுக்கோங்க. 5 9s are 45, சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் இங்கே 3 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ கடன் வாங்குங்க. இப்போ 13 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8, இங்கே 4000. 4 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. அடுத்து 8 9 சப்ராக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது சின்ன நம்பரு. ஸோ அடுத்த டிஜிட்டை இறக்குங்க, 1 இறக்குங்க. அடுத்து சொல்லி பாருங்கள், 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36, 5 9s are 45, 6 9s are 54, 7 9s are 63, 8 9s are 72, 9 9s are 81. ஸோ என்ன செய்யுங்க, அடுத்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சேம் நம்பரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 கிடச்சிடும். இது வந்து ரிமைண்டர், மேலே உள்ளது குவஷன். ஸோ 59 பாக்ஸஸில், அதாவது வந்து ஒவ்வொரு பெட்டிலையும் 59 ஆப்பிள் இருக்கு. கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. 531 ஆப்பிள் இருக்குது, அவர் வாங்குறாரு. அதில் 9 பாக்ஸ் அதை வந்து என்ன செய்கிறாரு, அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போனா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அவர் எத்தனை ஆப்பிள் வச்சுருப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 59 ஆப்பிள் வச்சுருப்பாரு.